குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் நுங்கம்பாக்கம் வழங்கும். ஹலோ டாக்டர், இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் உதயசங்கர் வந்திருக்காங்க, எலும்பு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ ஃபர்ஸ்ட் அர்ஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் இந்த டிவி நேயர்களே. வணக்கம் டாக்டர். பொதுவாகவே வந்து இந்த க்வெஸ்சன் நான் கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸ்டெம் செல்ஸ் வந்து நிறைய விஷயம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், லைக் ப்ளஸும் சொல்கிறாங்க மைனஸும் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டெம் செல்ஸ்னால் என்ன அப்படின்றத ஒரு விளக்கமாக சொல்லுங்கள் டாக்டர். ஷூர். ஸ்டெம் செல்ஸுங்கிறது இப்போத்திய ஜென்ரேஷனில் ரீசெண்டாக ஆர்த்தோபெடிக் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்ற ஒரு நியூ டேர்மாகவே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அது என்னென்னா, உங்களோட ஓன் பிளட்லேருந்து உங்கள் செல்ஸை ஒரு சிம்பிள் ப்ராசஸ் மூலயமா ஃபில்டர் பண்ணி உங்கள் பாடிக்குள்ளேயே இன்ஜெக்ட் பண்ணும்போது, இப்போ போன் ஆகட்டும், கார்டிலேஜ் அண்ட் டெண்டன் அந்த மாதிரி இருக்கிற லீஷன்ஸை வந்து நம்ம க்யூர் பண்ணலாம். ஸோ போன் அண்ட் கண்டிப்பாக கார்டிலேஜில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அனிமல் ஹியூமன் ஸ்டடீஸ் இருக்கு, பட் டெண்டனை பொறுத்தவரையும் அனிமல் ஸ்டடீஸ் மட்டும்தான் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்குள்ளே இருக்கிற ஸ்டெம் செல்ஸ் எடுத்து நம்ம வந்து நம்மளை க்யூர் பண்ண முடியும், அந்த அளவுக்கு டெக்னாலஜி இருக்கு. நம்ம உடம்புலேயே ஸ்டெம் செல்ஸ் இருக்கு, பட் வந்து நம்ம ஹையர் கான்சென்ட்ரேஷன் வேணுங்கிறதுனால ஒரு சிம்பிள் ப்ராசஸ் சென்ட்ரிஃபியூகேஷன் சொல்லி, ஸோ நம்ம பிளட் நம்ம வீனஸ் பிளட் எடுத்து ஃபில்டர் பண்ணும்போது ஹையர் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் கிடைக்குது. முடிசம் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல இருக்கிற ஃபேட்டு, உங்கள் இடுப்பு எலும்பில் இருக்கிற போன் மேரோ, போனை சுற்றி இருக்கிற டிஷ்யூஸ், பெரியாஸ்டியம், அதில் இருக்கிறத நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி அண்ட் சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது ஹையர் கான்சென்ட்ரேஷனில் நமக்கு செல்ஸ் கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கும்போது நம்ம ஒரு கார்டிலேஜில் ஒரு டிஃபெக்ட் இருந்தாலோ, இல்லை போன்லேயோ, இல்லை டெண்டன் இன்ஃப்ளமேஷன் க்ரானிக் யூசேஜ்னால இன்ஃப்ளமேஷன் இருக்கிற இடத்துல நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது அது வந்து என்னென்னா ஹீலிங் பொட்டென்ஷியலை இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ அது எப்படி மெயினாக ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் டூ ப்ராப்பர்ட்டிஸ். ஒன்று ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்று இம்யூனோ மாடுலேஷன். ஸோ அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ்னால டெண்டன் போன் கார்டிலேஜ் ஹீலிங் ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணுது. ஓகே. ஸோ வேறு எந்த மாதிரியான கண்டிஷனுக்குலாம் இது யூஸ் பண்ணுவாங்க டாக்டர்? நாங்கள் காமனாக வந்து யூஸ் பண்ணது வந்து இப்போது யங் பேஷண்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்னால நம்ம நீ இன்ஸ்டபிலிட்டினால வரும்போது, நீ இன்ஸ்டபிலிட்டி வந்து முட்டி நழுவுற மாதிரி இருக்குது, லிகமெண்ட் டயர் ஆயிருக்குன்னு வரவங்களுக்கு ரொட்டீனாக கீ ஹோல் ஆர்த்ரோஸ்கோபி பண்ணும்போது கார்ட்லேஜ் லீஷன்ஸை வந்து நம்ம எம்ஆர்ஐயில் ரிப்போர்ட் ஆகாத லீஷன்ஸ் கூட நம்ம நிறைய பிக்கப் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு போன் மேரோ ஆஸ்பிரேட் கான்சென்ட்ரேட் அப்படிங்கிற நம்ம அந்த ஸ்டெம் செல்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது, நம்ம நார்மலாக இருக்கிற கார்ட்டிலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹயலின் கார்ட்டிலேஜ், பட் இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து ஹயலின் லைக் கார்ட்டிலேஜை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு ப்ரூவன் எவிடன்ஸும் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அந்த கார்ட்டிலேஜ் ஃபர்தராக வேர் அவுட் ஆகாமல் அவங்க நீயே ப்ரொடெக்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த யங் ஏஜ் அவங்களுக்கு அந்த 60-70 இயர்ஸில் வர ஆர்த்ரைட்டிஸை நம்ம 40 இயர்ஸில் வரதையும் தடுக்கலாம். ஓகே, சூப்பர் டாக்டர். ஸோ எந்த மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்குது டாக்டர் இந்த ஸ்டெம் செல்ஸ்? ஸ்டெம் செல்ஸ் பேசிக்லி ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸ்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். எம்பிரியானிக் ஸ்டெம் செல்லுங்கிறது கருவில் இருக்க அந்த குழந்தை பேபி ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ்லேருந்து வர ஸ்டெம் செல்ஸ், பட் அது கொஞ்சம் எத்திக்கல் ரீசன்ஸ்னால வி ஆர் நாட் யூஸிங் இட் இன் டே டு டே ப்ராக்டிஸ், பட் ரிசர்ச்க்கு நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அடல்ட் ஸ்டெம் செல்ஸுங்கிறது நம்ம நார்மல் பிளட்லேருந்து எடுத்து ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுற ஸ்டெம் செல்ஸ். அது வந்து இன்னும் சேஃபர், எத்திக்கல் இஷ்யூஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அண்ட் வந்து ரிசல்ட்ஸும் வந்து நிறைய ப்ரூவனாக இருக்கிறதுனால வி ஆர் யூஸிங் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். ஓகே. ஸோ இது மூலயமா நம்மளுக்கு நிறைய அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ண முடியும் இல்லையா, நெக்ல இருந்து ஷோல்டர் எல்லா பெயினுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெக் பெயின் வந்து நிறைய பேருக்கு இப்போ இந்த டே டு டே லைஃப்ல வந்து நிறைய பேருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. இதோட ஜென்ரலான காசஸ்லாம் என்ன டாக்டர்? நெக் பெயின் இதுக்கெல்லாம் வரும் அப்படின்னா எந்த மாதிரியான ரீசன்ஸ்? நெக் பெயின் ஒரு பேஷண்ட் இப்போ என்னோட கிளினிக்கு நெக் பெயின் வராங்கன்னா அவங்க ஏஜ் வச்சே வந்து என்ன பர்டிகுலர் ரீசனாக இருக்கலான்றது ஒரு ஜட்ஜ் பண்ண முடியும். ஒரு 30-40 இயர்ஸ் ஏஜ் குரூப்ல வராங்கன்னா யூஸ்வலாக ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது அவங்க ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய வேரண்டயர் தான். ஒன்று அவங்க நெக் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்வர்ட் பொசிஷனில் ரொம்ப நேரம், ஒரு 8 hours, 10 hours, ஓவர் அ பீரியட் ஆஃப் 2 இயர்ஸ் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது என்னென்னா அவங்க நெக்கு சுற்றி இருக்கிற மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபெட்டீக் ஆகும், ஃபெட்டீக்னது வீக் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரென்த் போகிறதுனால ப்ரெஷர் எல்லாமே போன்லேயோ, லிகமெண்ட்ஸ்லேயோ, டிஸ்க்லேயோ போகும்போது அந்த பெயின் வந்து கான்ஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஸோ இப்போ ஒரு 60 இயர்ஸ் வரவங்க நெக் பெயினோட வராங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஏஜ் ரிலேட்டட் வேரண்டயர் ஆல்ரெடி ஆயிருக்கு. ஸோ அதனால் வர ப்ராப்ளம்ஸ், ஸோ அவங்களுக்கு இப்போ ரெண்டு கேடர் பீப்புளுக்கும் வந்து பேஸ்லைன் இன்வெஸ்டிகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, அண்ட் அவங்களுக்கு அந்த நர்வ் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் வி டூ அண்ட் எம்ஆர்ஐ, அண்ட் எம்ஆர்ஐ பேஸ் பண்ணி வி கிவ் தெம் ட்ரீட்மெண்ட். ஓகே. ஸோ இது இப்போ ஐடி பீப்பிள்லாம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த ரொம்ப நேரம் அந்த ஒரு போஸ்டர்ல இருக்கிறதுனால பெயின் வரும்னு சொல்கிறீங்க. அவங்க வேறு மாதிரி ஏதாவது ஒர்க் அவுட்டு இல்லைனா சின்ன சின்ன எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியுமா? லைக் இப்போ ஒர்க் பிளேஸ் அவங்க எதுவுமே தடுக்கவே முடியாது, இப்போ உட்காந்துட்டு இருக்காங்க, சின்ன ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் ஏதாவது இருக்குங்களா டாக்டர்? கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸசைஸ்க்கு முன்னாடி அவங்க ஒர்க் பிளேஸ் எர்கானாமிக்ஸ்ன்னு இருக்குது, எந்த போஸ்டரில் அவங்க உட்காரணும், நெக் என்ன பொசிஷனில் இருக்கணும், அவங்க சிஸ்டம் அவங்க ஐ லெவலில் இருக்கணும், ஹேண்ட் அண்ட் ஃபோர் ஆர்ம் ரெஸ்ட், ஓவர் யூஸ் இன்ஜுரிஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணுறது அவங்க ஒர்க் பிளேஸ் எர்கானாமிக்ஸை வந்து அவங்க
பாடிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா பாதி ப்ராப்ளம்ஸ் வராது. கரெக்ட். ரெண்டாவது கொஞ்சம் இன்பிட்வீன் வந்து அட்லீஸ்ட் 45 minutes டு ஒன் ஹவர் எந்திரிச்சு ஸ்ட்ரெச் பண்ணுறது. நெக்கு வந்து பாராஸ்பைனல் மசில்ஸ்க்கு ஃப்ளெக்ஷன் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் மாதிரி கொஞ்சம் ரெகுலராக நிறைய ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ அவங்ககிட்ட போய் கற்றுட்டு அதை டே டு டே பேசிஸில் பண்ணும்போது வி கேன் ட்ரை டு போஸ்ட்போன் த ப்ராப்ளம்ஸ். ஓகே. ஸோ அந்த பெயின் எல்லாமே அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் யோசிப்பாங்க. பட் ஆனால் முன்னாடியே அதெல்லாம் பண்ணணும், ப்ரிவென்ட் பண்ணுறது இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே, சூப்பர் டாக்டர். ஸோ இப்போ ஜென்ரலான ஒரு சிம்டம்னா என்ன மாதிரி சிம்டம் இருக்கும் டாக்டர்? இப்போ வந்து ப்ரொலாங்ட், இப்போ ஒரு ஏஜ்டு ஒரு 60 வயசு இருக்கிறவங்களுக்கு வந்து பெயின் வருது அப்படின்னா அவங்க ரொம்ப நேரம், இல்லை ஐடி பீப்புளாக கூட அவங்க இருந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து எந்த மாதிரிலாம் தடுக்கலாம் அண்ட் அவங்களுக்கு எந்த மாதிரியான சிம்டம்லாம் ஒர்க் பண்ணும்போது வந்திருக்கும் டாக்டர்? ஃபஸ்ட்டு சிம்டம்னு பார்த்தீங்கன்னா நெக் பெயின். ஆனால் அந்த பெயின் வந்து உங்கள் விரல் வரையும் பரவற மாதிரி இருக்கலாம். அண்டு ஏதோ ஒரு வேலை படுத்துருந்து எந்திரிக்கும் போதோ கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி பெயின். அண்டு ஒரு பாகம் அவங்க கையோ இல்லை விரலோ இல்லை ஆமாம் ஏதோ ஒரு பகுதி வந்து வீக்காக இருக்குன்னு கூட ஃபீல் பண்ணுவாங்க. நார்மல் கையில் வெயிட் தூக்க முடியும், இந்த கையில் வெயிட் தூக்க முடியாதுங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கிளினிக் வரும்போது அவங்க நெக் அண்ட் அவங்க மசில் பவரெல்லாம் நம்ம எக்ஸாமின் பண்ணணும். எக்ஸாமின் பண்ணி டிஃப்ரென்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் எக்ஸ்ரே அண்ட் எம்ஆர்ஐ எடுத்து, ஸோ எம்ஆர்ஐயில் நம்ம கிளியர் கட்டாக எந்த லெவலில் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்குது, நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கா இல்லை ஸ்பைனல் கார்ட்லேயே கம்ப்ரெஷன் இருக்கா நம்ம பிக்கப் பண்ணும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை வி கேன் ஆஃபர் தம். ஓகே. ஸோ லைக் எம்ஆர்ஐ அதெல்லாம் சொன்னீங்க, அது வந்து ஒரு டயக்னோசிஸ் அண்ட் ப்ராசஸ் தான? கண்டிப்பாக கண்டிப்பாக, இட் இஸ் அ பார்ட் ஆஃப் டயக்னோசிஸ். ஓகே. ஸோ வேற என்ன எந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்குல்ல கூட? வி ஹவ் நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடிஸ்ன்ட்டு இன்னொரு டெஸ்ட் வச்சுருக்கோம். அது என்னென்னா உங்கள் கழுத்துலேருந்து போகிற நரம்புகள் ரெண்டு கையிலையும் எந்த அளவுக்கு உங்கள் மசில்ஸை சப்ளை பண்ணுது, அந்த நர்வோட ஆம்ப்ளிடியூட் அண்ட் பொட்டென்ஷியல் எல்லாமே செக் பண்ணும். ஸோ அது வந்து நம்ம நார்மல் லிம்புக்கும் அஃபெக்டட் லிம்புக்கும் கம்பேரிசன் கொடுக்கும், அந்த ஆக்ஷன் பொட்டென்ஷியல் இருக்குதா இல்லையாங்கிறத. ஸோ அப்படி ரொம்ப வீக்கான்ற பட்சத்தில் வி கேன் ஆஃபர் தம் சர்ஜரி ஆல்சோ. ஓகே. ஸோ இப்போ சர்ஜரி அளவுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு வயதானவர்களுக்கு வந்து பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட இருக்கும் இல்லைங்களா? கண்டிப்பாக, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தர் அந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ், அவங்களோட கோமார்பிடிட்டிஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அவங்க ஹார்ட் லங்ஸ் எல்லாமே வந்து அதுக்கான ஃபிட்னஸில் லெவலில் இருக்கணும். ரெண்டாவது சர்ஜரி இஸ் ரியலி மேண்டேட்ரியாக நம்ம முதல்ல செக் பண்ணணும். கண்டிப்பாக சர்ஜரி அவங்க சிம்டம்ஸை கம்மி பண்ணுங்கிற பட்சத்தில் வி கேன் ஆஃபர் தம். ஓகே டாக்டர். ஸோ இந்த மாதிரியான காசஸ்லாம் ஜென்ரலாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அண்ட் சில பேர் பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானம் அண்ட் அந்த எலும்பு தேய்மானத்தினால நர்வ்ஸில் வந்து அந்த போன்ஸ்லாம் வந்து அழுத்தி பிடிச்சிருக்கிறதுனால கூட பெயின் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? இந்த மாதிரி உண்மையாக இருக்குங்களா? கண்டிப்பாக இருக்கு. நான் சொன்னது இப்போ அந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அந்த மசில் ஃபெட்டிக்னு சொன்னாங்கல்ல, ஸோ அது என்ன ஆகுனா மசில்ஸ் ஒன்ஸ் அவங்களோட அந்த நெக்கை வந்து ஹெட்டோட வெயிட்டை வந்து நெக் மசில்ஸ் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த மசில்ஸ் அந்த பவரை லூஸ் பண்ணும்போது அதோட வெயிட் வந்து லிகமெண்ட்ஸ் மேலேயும் டிஸ்க் மேலேயும் போகும். ஸோ என்ன ஆகும்னா அந்த போனுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏஜ் பீப்புளுக்கு நார்மலாக ரெக்டாங்கிளாக இருக்க வேண்டியது ஒரு பர்டிகுலர் இடத்துல ஸ்பர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகே. ஸோ அது வந்து போனி ப்ரொஜெக்ஷன்ஸ்னு சொல்லி சொல்லுவோம், ஆஸ்டியோஃபைட்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஒரு சிலவங்களுக்கு அந்த லிகமெண்ட்ஸே வந்து போனாக கூட மாறத்துக்கான தன்மைகள் இருக்குது. ஸோ அது மாதிரி போனாக மாறும்போது அந்த ஸ்பைனல் கார்ட் மேலே ப்ரெஷர் வரும். இட் இஸ் ப்ரூவன் அண்ட் இட் இஸ் தேர். ஓகே டாக்டர், சூப்பர். அண்ட் நெக் பெயின் மாதிரி அடுத்த பெயின் வந்து ஷோல்டர் பெயின் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தைங்களுக்கே ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லலாம் அந்த பேக் வந்து வெயிட்டாக அவங்க தூக்கிட்டு போகிறதுனால. ஸோ இதை தவிர்க்க முடியாது, ஏன்னா எல்லாருமே புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் ஐடி பீப்புள் ஒர்க் பண்ணுறவரும் பேக் தூக்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க, அது லேப்டாப்லேருந்து எல்லாமே. அண்ட் ஷோல்டர் பெயினோட ஜென்ரல் காசஸ் வெயிட் நம்ம குறைக்கவே முடியாது. ஸோ என்ன பண்ணலாம் டாக்டர், என்ன தான் டாக்டர் பண்ணலாம்? அதுவும் வந்து ஏஜ் ரிலேட்டட் வந்து நம்ம டயக்னோசிஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து போஸ்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியில் மூட்டை நழுவி இருக்கலாம், இல்லை வந்து ஓல்டர் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸை பண்ண முடியாமல் இருக்கிற சிம்டம்ஸாக இருக்கலாம். ஸோ யங் ஏஜ் மூட்டு நழுவி இருக்குது, அவங்களால வந்து இப்போ கிரிக்கெட் விளையாடும் போது அடிபட்டிருக்கலாம், அடிபட்டு அந்த இனிமேல் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக த்ரோ பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோன்னா மெயினாக மூட் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஸ்டேபிள் ஜாயிண்ட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. மேடம் சுற்றி இருக்கிற கார்டிலேஜ் லேப்ரம் அண்ட் மசில்ஸ்னால தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அந்த லேப்ரமில் எதுவும் டயர் இருந்தாலோ, சுற்றி இருக்க மசில்ஸ் அந்த ரொட்டேட்டர் கஃப் அப்படிங்கிறதுல டயர் இருந்தாலும் மூட்டு வந்து அந்த ஷோல்டரில் பெயின் வரலாம். ஸோ அதை நம்ம தரோவாக கிளினிக்கல் எக்ஸாமின் பண்ணணும் அண்ட் கண்டிப்பாக எக்ஸ்ரே அண்ட் எம்ஆர்ஐ. எம்ஆர்ஐ வந்து இன்னும் நிறைய நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ அதை வச்சு வி கேன் ஆஃபர் தம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ஓல்ட் ஏஜில் வரக்கூடிய காமன் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லி சொல்லுவோம். பேஷண்ட்ஸ் வந்து டயபெட்டிக்காக இருக்காங்க, ஏதோ ஒரு சின்ன அடிபட்டிருக்கும், மூட்டை வந்து அசைவு பண்ணாமல் ஒரு 2 வாரம் வச்சுருப்பாங்க, அப்புறம் அவங்களால தோள்பட்டை அசைக்கவே முடியாது. கை மெயினாக அவங்க ரைட் ஹேண்டடாக இருந்தாங்கன்னா சாப்பிட்றது கொண்டு போக முடியாது, தலைவாரத்தை கொண்டு போக முடியாது, அந்த கம்ப்ளைண்ட்ஸோடு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது ஷோல்டர் எக்ஸ்ரே பார்த்துட்டு அவங்களோட மூமெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம கிளினிக்கலாக அசஸ் பண்ணணும். ஸோ அதுவும் வந்து நம்ம மந்த் வீக்லி பேஸ்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இப்போ ஒரு 3 மந்த்ஸாக தான் அந்த சிம்டம்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லோக்கல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் மாதிரி ஷோல்டரில் கொடுத்து கொஞ்சம் மூமெண்ட்ஸ்லாம் பண்ண வச்சு ஃபிசியோதெரப்பி பண்ணுவோம்.
சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸாக இருக்குது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப எஃபெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு கீ ஹோல் ப்ரொசீஜர் மாதிரி பண்ணி அவங்க மூட்டு இருக்க சுற்றி இருக்கிற கேப்சூல் எல்லாமே ரொம்ப இறுகி போயிட்டு இன்ஃப்ளேம் ஆயிருக்கும். ஓகே, ஸோ அதை நம்ம ரிலீஸ் பண்ண உடனே ஃப்ரம் சேம் டே வந்து அவங்களுக்கு ஃபுல் மூமெண்ட்டை நம்ம கொண்டு வந்துடலாம். ஒரு த்ரீ வீக்ஸ் அவங்க அந்த ஷோல்டரை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்புல ஒட்டாமல் அகட்டியே வச்சுருந்தாங்கன்னா அந்த மூமெண்ட்ஸ் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பெயின்லாம் வரதுக்கு அண்ட் இந்த மாதிரி ஃப்ராக்சர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட இப்போ போன்ஸ் எல்லாம் இதுவாகுது, ஃப்ராஜைல் மாதிரி ஆகுதுன்னு கூட சொல்லலாம். இது ஒரு வகையில் ஃபுட்டு கூட காரணமாக இருக்குமா டாக்டர்? கண்டிப்பாக ஃபுட் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஃபார் போன்ஸ். ஹெல்தி ஃபுட் என்ன சாப்பிடுறோம்? ஒன்று வந்து போன் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டெய்ரி ப்ராடக்ட்ஸ், நட்ஸ், ராகி, இந்த கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யர் போன். அண்ட் செகண்ட், கோயிங் அவுட் டு த சன்லைட். சன்னை நம்ம நிறைய பேர் வந்து எஸ்பெஷலி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் வந்து இந்த சூரிய உதயத்தையும் பார்க்குறதில்ல அண்ட் இன்பிட்வீன் டைமே நம்ம பார்க்குறது இல்லை. ஸோ அதை வந்து ஆஸ் அ ரொட்டீனாக பண்ணோம் அப்படின்ற ஹாஃப் அன் ஹவர் நமக்கு டைம் கிடச்சி அதில் ஒரு வாக் அவுட்டோ ஒர்க் அவுட்டோ அதை பண்ணோன்னா இட் இஸ் வெரி குட் ஃபார் த போன்ஸ். நிச்சயமாக டாக்டர். டாக்டர், பொதுவாக இப்போ நீ பெயின் நம்ம எடுத்துக்கிட்டாக்கா நிறைய பேருக்கு வந்து நீ பெயின் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் பொதுவாகவே எந்த மாதிரி ஏஜ் குரூப்க்கெலாம் இது வருது, என்ன காரணங்களால் வருது அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். நீ பெயின் மூட்டு வலி அப்படிங்கிறது முக்கியமாக வந்து ஓல்ட் ஏஜ் குரூப்பில் வர்றதுக்கு ரொம்ப காமன். அது எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்க ஏஜ்னால வேர் அண்ட் டயர், உள்ளக்குள்ளே இருக்கிற கார்டிலேஜ் வேர் அண்ட் டயர் ஆகிறதுனால வர காமன் சிம்டம்ஸ். யங் ஏஜில் வர்றது வந்து எதர் போஸ்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரியோ இல்லை ஒரு ரோட் ட்ராஃபிக் ஆக்சிடென்ட்னாலேயோ அவங்களுக்கு உள்ளே இருக்கிற கார்டிலேஜ் வேர் அண்ட் டயர் ஆகும்போது அவங்க எலும்பு எலும்பு உரையறதுனால வர பெயின். ஸோ ஓல்ட் ஏஜில் வந்து என்னென்னா வரும்போதே அவங்க நீ பெயின், மூட்டு வந்து எந்திரிச்சு நடக்கும்போது ரொம்ப ஜாஸ்தி வலி இருக்கிறது, மூட்டு வந்து வளைஞ்சு இருக்கிறது, முட்டி மடக்கி நீட்டும் போது கரகரன்னு சவுண்டு கேட்குறது அண்ட் நழுவுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற சிம்டம்ஸோடு வருவாங்க. ஸோ அப்படி வரவங்களுக்கு அவங்க நீ பகுதியில் பெயின் இருக்குன்னும் போது ஒரு ஜாயிண்ட் மேலேயும் ஹிப் அண்ட் ஸ்பைன்லேயும் வேறு எதுவும் சிம்டம்ஸ் இருக்கான்னு நம்ம பரிசோதனை பண்ணி எவாலுவேட் பண்ணணும். அண்ட் நீயை பொறுத்தவரையும் நம்ம நிற்க வச்சு ஒரு எக்ஸ்ரேஸ் மாதிரி எடுக்கணும். ஃபுல் லோவர் லிம்போட எக்ஸ்ரேஸ் எடுத்து பார்த்து அவங்க அலைன்மெண்ட்டே நம்ம செக் பண்ணணும். ஸோ நம்ம அந்த சர்ஜரின்ற ஒரு ஆப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் தருவா அவங்க எவாலுவேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ண முடியுமோ பெஸ்ட் அட்வைஸ் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க நீயே கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம், ஒரு காலர் லைனில் இருக்காங்க. கண்டிப்பாக வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? சார் நான் மேடம், நான் இங்க பெங்களூர் இருந்து ஃபோன் பண்ணிருக்கோம். ஓகேமா, டாக்டர் லைன்ல இருக்காங்கமா, நீங்க பேசலாம். சொல்லுங்க. ராஃபமா சொல்லுங்க. சார் நான் பெங்களூர் இருந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன் சார். எங்க டாக்டருக்கு இந்த மணிக்கட்டு இருக்கு பாருங்க, இடது பக்கம். இடது பக்கம் மணிக்கட்டு ரொம்ப வீக்கமா ஊது எலும்பு growth ஆயிருக்கு சார். இங்க பெங்களூர்ல பாம்பேல எல்லாம் கூட காட்டணும், இன்னும் மேல ஆகல சார். எப்ப பார்த்தாலும் வலி வலின்றா அந்த கையை இப்படி இப்படி அசைக்க முடிக்கிறது இல்ல, எலும்பு கையை சீக்கிரமா தூக்கி எடுக்க முடியுதுல்ல சரிங்கம்மா, ஐ திங்க் அதான் ஆர்த்தோ சொன்ன மாதிரி என்னன்ட்டு மெயினாக பார்க்கணும், எதனால் வந்திருக்குன்னு பார்க்கணுங்கம்மா. அது எக்ஸ்ரே நம்ம பார்த்தா தான் என்னன்றது நம்ம மேற்கொண்டு இதை டிஸ்கஸ் பண்ண முடியுங்கம்மா. சரி சார், இது எந்த ஊர் சார், எங்கேருந்து? வேந்தர் டிவி தெரியுது. சிம்ஸ் நுங்கம்பாக்கம்மா. சிம்ஸ் நுங்கம்பாக்கம்மா. சிம்ஸ் நுங்கம்பாக்கம்மா, சென்னையில் இருக்கு. நுங்கம்பாக்கம் சென்னையா மேடம்? ஆமாங்கம்மா. ஓகே, நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம், ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க?
நாமக்கல் மாவட்டல இருந்து பண்றாங்க. ஓகே, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. டாக்டர் லைன்ல இருக்காங்க, நீங்க பேசலாம். ஆ, பண்ணிட்டேன். குட் மார்னிங் மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். என் பேர் வரலட்சுமிங்க. ஓகே, ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. என் பேர் வரலட்சுமிங்க. சொல்லுங்க. உடம்பு பாவங்க, முட்டி தாங்க, ரெண்டு முட்டியுமே நடக்க முடியல. உங்க வயசுங்கம்மா? ஏஜிங்க 49 ஆகுதுங்க. சரிங்கம்மா. உடல் பருமன் ஒல்லியா இருப்பீங்களா இல்ல கொஞ்சம் குண்டா இருப்பீங்களாமா? கொஞ்சம் குண்டா தாங்க இருப்பேன். சரி, என்ன வேலைம்மா உங்களுக்கு? வீட்ல தாங்க இருக்கேன், வீட் வேலை பார்த்துட்டு வீட்ல தான் இருக்கேன். சரி, சமணங்கள்லாம் போட்டு நிறைய உட்காருவீங்களா கீழே? இல்லங்க, உட்கார முடியல, ஒரு கொஞ்ச தூரம் நடக்க முடியல, இடுப்பு ஃபைன் வந்துருது. சரி, நாலு முட்டி தானே சுத்தமா அடி எடுத்து வைக்க முடியல, ஒரு பாத்ரூம் போக முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்கம்மா, சுகரோ தைராய்டோ வேற எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்களாமா? என்னங்க, சுகர் தைராய்டு அது மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குங்களா? தைராய்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி செக் பண்ணோம், தைராய்டு இல்லன்னுட்டாங்க. சரிங்கம்மா. சுகர் இல்ல. சுகர் இல்ல. சரிங்கம்மா. மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன். சரிங்கம்மா. மூட்டை எதுவும் வளைஞ்ச மாதிரி இருக்குங்களா? ஒரு கால் மட்டும் கொஞ்சம் லைட்டா, அந்த லெப்ட் கால் கொஞ்சம் இதே மாதிரி வளைஞ்ச மாதிரி இருக்குங்க. சரிங்கம்மா. நைட்ல பெட்ல திரும்பி படுக்கும் போதெல்லாம் வலி உண்டுங்களாமா? ஐயோ, ரொம்ப ஒங்குறிச்சு காது மேல முட்டி மேல முட்டி மோதவே முடியலங்க. சரிங்கம்மா. நைட்ட தூக்கமே இல்ல, ஏன்ச்சு உட்காந்தே கால் நீட்டி உட்காந்தே இருக்கிறதா இருக்குது. சரிங்கம்மா. அதான் இப்ப சமீபத்துல எதுவும் எக்ஸ்ரே எடுத்தீங்களாமா? நின்ன மாதிரி ரெண்டு முட்டிக்கும் எக்ஸ்ரே எதுவும் எடுத்தீங்களா? எக்ஸ்ரே எடுத்திருக்கோங்க, நாமக்கல்ல காட்டினோம், மூட்டு நவுந்துருக்கு, ஜவுட்டு போயிருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் திருச்செங்கோட்டுல ஒரு இடத்துல கொண்டு போய் காட்டினோம், எலும்பு ரொம்ப தேய்மானா இருக்கு, மூட்டு நவுந்துருக்கு, ஆப்ரேஷன் பண்ணணும், உடம்பு கொஞ்சம் குறைச்சிட்டு வாங்கினாங்க. எவ்வளவு இடம் இருக்கீங்கம்மா இப்போ? இடம் இப்போ சமயத்தான் போட்டாங்க, 108 இருக்குதுங்க. சரிங்கம்மா. ஒன்னு, இப்போ 49 வயசு, உங்களுக்கு மூட்டு தேய்மானம் இருக்கு. ரெண்டாவது, மூட்டுக்குள்ள ஷாக் அப்சார்பர்னு சொல்ற மெனிஸ்கஸ்னு ஒன்னு இருக்குங்க. அதாம்மா, உள்ள ஷாக் அப்சார்பர்னு சொல்ற ஒரு மெனிஸ்கஸ் இருக்குங்கம்மா. அது வந்து கிழிஞ்சிருந்தாலும் மூட்டு தேய்மானம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த ஷாக் அப்சார்பர் டயர் இருக்கான்னு பார்க்கறதுக்கு நம்ம எம்ஆர்ஐ எடுக்கணுங்கம்மா. எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா தான் அது இருந்தால் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணும்போது மூட்டு தேய்மானத்தை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். ஷூர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேடம், சென்னை. மேடம், திருப்பதி பேசுகிறேன். ஓகே சார், டாக்டர் லைனில் இருக்காங்க, பேசலாம். மார்னிங் சார், சொல்லுங்கள். சார், டாக்டர் சார், மார்னிங். மார்னிங் சொல்லுங்கள் சார். அது ஒரு 10 இயர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு சின்ன பஸ் வந்து இடிச்சிட்டாங்க. சரிங்க சார். இடித்தோடனே எனக்கு அது போய் அந்த பக்கம் விழுந்தேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்தோம். இல்லை, ஓகே. இப்போ பேக் பெயின் காலைல ஏஞ்சுன்னு நம்மளால ஏஞ்சி ஏர்லி மார்னிங் பயங்கர பெயினாக இருக்குது. எங்கே எங்கே சார் பெயின் இருக்கு? பேக் போன் சார், பேக்கில். ஓகே, ஓகேங்க சார். முதுகில் இருக்க வலி வரையும் தொடைக்கு எதுவும் பரவற மாதிரி இருக்குங்களா சார்? ஆமாம் சார், தொடையில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அந்த இடத்துல ஒரு சொட்டா சொர்ணம் இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. மருத்த மாதிரி இருக்குங்களா சார்? ஆமாம் சார், அந்த ஒரு சின்ன தொடையண்ட சார். சரிங்க சார். யூரினோ மோஷன் போதெல்லாம் நல்லா உணர்ச்சி தெரியுதுங்களா சார்? யூரின் மோஷன் நல்லா தான் சார். ஒன்றும் சரிங்க சார். முதுகுக்கு எதுவும் எக்ஸ்ரேவோ எம்ஆர்ஐ எதுவும் எடுத்திருக்கீங்களா சார்? ஒரு வாட்டி எடுத்தோம் சார், வேலைச்சேரி ஹீலியோ டாக்டர் இல்லையா. சரிங்க. அப்போ எதுவும் ஃப்ராக்சர் எதுவும் இருந்துச்சு இல்லை டிஸ்க் எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா சார்? இல்லை, கொஞ்சம் லைட்டாக தேஞ்ச மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதான் பேஸ்லைன் வந்து நம்ம எக்ஸ்ரே தாங்க சார் எடுத்து பார்க்கணும். அப்போ அடிப்பட்டதுனால இப்போ இருக்கான்னு தெரியல, பட் ஏஜ்னால வேரண்டாயர் இருக்க சான்சஸ் இருக்குங்க சார். நின்ன மாதிரி முதுகுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். அதில் நம்ம அந்த லிஸ்தசிஸ்ன்னு சொல்லுவோம், மூட்டு எலும்பு கொஞ்சம் நகர்ந்து இருக்கிற மாதிரி, அது மாதிரி எதாவது இருந்தால் இந்த மாதிரி மருத்து போகிறதுக்கான ப்ராப்ளம் வரலாம். இல்லை டிஸ்கில் ப்ராப்ளம் இருந்தாலும் இது மாதிரி இருக்கலாங்க சார். நம்ம அதை எக்ஸ்ரே அண்ட் எம்ஆர்ஐ பார்த்துட்டு நம்ம வி கேன் சஜஸ்ட் யூ த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். டாக்டர் லைனில் இருக்காங்க, பேசலாம். என்னோட டாக்டர், என்னோட முட்டி வந்து ரெண்டு முட்டியுமே ரொம்ப வலிக்குது டாக்டர். சொடக்க வரும் இல்லை டாக்டர், அந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப சவுண்டாக வருது. என்ன ரீசன்? என்ன ஏஜுங்க சார் இப்போ உங்களது? 15. ரெண்டு சைடுமே டாக்டர். இல்லை இல்லை, எவ்வளோ ஏஜுங்க சார்? 15 டாக்டர். 15 வயசு தானே சார் உங்களுக்கு? சரி, எதுவும் முட்டியில் எதுவும் அடிபட்டுருக்குங்களா சார்? முட்டியில் அடிப்படல, நான் வந்து ஃபுட்பால் கோச்சிங் போயிட்டுருக்கிறேன். சரி. வந்து ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன், எப்பயுமே ரன்னிங்.
ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ரன்னிங் பண்ணிட்டு இருப்பேன். சரிங்க. முட்டி வந்து சொடக்கெடுப்பேன், அது வந்து நல்லதா கெட்டதா வந்து ரொம்ப சவுண்டா இருக்கும். இப்ப முட்டிக்கு மேல இருக்க நீ கேப்போன் எப்பயாவது நழுவு இருக்குங்களா உங்களுக்கு? நழுவு எதுவும் தெரியல டாக்டர், சொடக்கெடுத்த வந்த இடத்துல வலிக்கும் ரொம்ப, ஆனா சவுண்டா கேட்கும். சவுண்டா கேட்கும். அதான் ஒரு சிலவங்களுக்கு அந்த பெட்டலார் சப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சார், அது ஆனால் ரெண்டு முட்டிலையுமே அந்த வலி வரலாங்க சார். அதுக்கு வந்து அந்த முட்டி சுற்றி இருக்க தசைங்களை கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருக்கும். வார்ம் அப் பண்ணுறீங்கல்ல அந்த டைம் வந்து குவாட்ரிசெப்ஸ் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரென்தனிங் கொஞ்சம் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாங்க சார், அதில் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் கால் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேடம், நான் சத்யநாராயணன் சென்னையிலிருந்து பேசுகிறேன். ஓகே சார், டாக்டர் லைனில் இருக்காங்க சார், நீங்கள் பேசலாம். மார்னிங் சார், சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க சார். வணக்கம் சார். மார்னிங் சார். சென்னையில் பேசுகிறேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து வயசு வந்து 72. சரிங்க சார். என்னன்னா இது வலது கை வந்து வெயிட் தூக்குனாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் முன்னாடி, அது என்ன அதுலேருந்தே கொஞ்சம் வலது கை வந்து வலின்னு சொல்கிறாங்க டெய்லி. எங்கே வலி இருக்குன்றாங்க சார்? வலின்னு பார்த்தீங்கன்னா சமயத்தில் வந்து இந்த தோள்பட்டியில் இருக்குங்கிறாங்க, சமயத்தில் அது கீழே இருக்கு, சமயத்தில் அந்த எல்போ இருக்கு இல்லையா அந்த சைடில் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்க சார். ஆனால் வந்து அது வந்து இந்த தைலம், அந்த புத்தூர் தைலம்லாம் கட்டி அதை பேசாச்சு, அதே மாதிரி அந்த ஆயின்மெண்ட் நிறைய ஆயின்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, சரிங்க சார், மூவ் அதெல்லாம் போட்டாச்சு. இப்போ ஒருத்தர் சொன்னாங்க ஒத்தடம் கொடுங்க, சரியாயிருந்தாங்க. இப்போ நைட்டு ஒத்தடம் கொடுத்துட்டு வரோம், இருந்தால் கூட கொஞ்சம் இதாக இருக்கு, வேலை செய்யும் போது கொஞ்சம் இதாக இருக்கு. சாதாரணமாக வேலை செஞ்சிடறாங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிக்குது. சரிங்க சார். இப்போ தோள்பட்டையில் இருக்க வலி கை விரல் வரையும் பரவுதுங்களா? கொண்டு போய் முதுகு தொட முடியுதுங்களா? கை பின்னாடி எல்லாம் கொண்டு போய் முதுகு தொடறது தலை வாரது அதெல்லாம் பண்ண முடியுது? அதெல்லாம் தூக்கல வேலைன்னு செஞ்சிடறாங்க. அதெல்லாம் அப்படி உட்காந்து மாதிரி தான் இருக்கு, அதுக்கப்புறம் தைலத்தை போட்டுக்கிறாங்க பேசிக்கிறாங்க. சரிங்க சார். அதான் போய் சரி, அதான் அது ஏஜ்னால தோள்பட்டை சுத்தி இருக்க மசில்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்குங்க சார். சம்மா அது 2 மாதம் முன்னாடி வெயிட் தூக்குனதுனால மேபி அந்த ரொட்டேட்டர் கஃப்ல ஏதாவது பார்ஷியல் டேர் மாதிரி இருக்கலாங்க சார். நீங்க அந்த ஷோல்டருக்கு எம்ஆர்ஐ எடுத்து பார்த்தா நமக்கு என்னன்றது தெரியுங்க சார். நெக்ஸ்ட் கால் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. அது எடுக்கல நான் ஒன்னும், ஆனா ரொம்ப பெயின், முடியவே இல்ல, துள்ளி கூட என்ன பண்றது தெரியல. அதான் படிக்கட்டு ஏறி இறங்கும் போது ஜாஸ்தி இருக்குங்களாமா வலி? ஐயோ ரொம்ப உயிரே போயிருது. சரி, விழும்போது நீங்க முட்டியில தான் போய் விழுந்தீங்களா? ஆமா, முட்டியில தான். எங்க ஏற்கனவே ரெண்டு கை அடிபட்டு இருக்கு, விழுந்துட்டேன் 2nd floor இருந்து. அந்த அந்த ஒரு கையும் ஒரு கால நல்லா பெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்கம்மா. அதான் நீங்க முட்டியிலே விழுந்ததுனால பெட்டலாங்கிற அந்த நீ கேப் போனுக்கு பின்னாடி இருக்க காட்லேஜ் வேரண்டர் ஆயிருந்தா இந்த பெயின் வருங்கம்மா. எக்ஸ்ரே கண்டிப்பாக எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆன்டீரியர், அந்த ஆன்டீரியர் நீ பெயின் கம்மி பண்ணுறதுக்கான எக்ஸசைசஸ் கொஞ்சம் நீங்கள் பண்ணணுங்கம்மா. நெக்ஸ்ட் கால் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கே கால் பண்ணுறீங்க? சம்பத். ஓகேங்க சார். டாக்டர் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். சொல்லுங்க மிஸ்டர் சம்பத். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என்ன ஏஜ் சார் உங்களது? 42. என்ன ஜாப் சார் உங்களது? டைல்ஸ் வர்க்கிங் சார். குனிஞ்சு பண்ற வேலை ஜாஸ்திங்களா? ஆமாங்க சார். வெயிட் தூக்குறதும் ஜாஸ்தி? ஆமாங்க சார. ஆமாங்க. சரிங்க சார். அதான் இப்போ முட்டு முதுகோடது எக்ஸ்ரே நம்ம எடுத்து பார்க்கணுங்க சார், அதில் ஏஜ் ரிலேட்டட் அந்த வேரண்டர் லம்பார் ஸ்பாண்டிலைசிஸ் இல்லை லிஸ்தசிஸ் எதுவும் இருக்கான்னு நம்ம அங்கே பார்க்கணுங்க சார். அது பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணால் அந்த வலி கொஞ்சம் குறையுங்க சார். நெக்ஸ்ட் கால் டாக்டர். கண்டிப்பாக. வணக்கம். ஹலோ டாக்டர்.
சார் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் செந்தில் குமார் மேடம், மதுரையில இருந்து பேசுறோம். ஓகேங்க சார், டாக்டர் கிட்ட நீங்க பேசலாம். சொல்லுங்க மிஸ்டர் செந்தில். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்துட்டு சார், லெஃப்ட் சைட்ல வந்து கீழே விழுந்தது, தொடை அடிபட்டுருச்சு சார். தொடை கை உண்டுனதுல மணிக்கட்டு கொஞ்சம் அந்த இது இதாயிடுச்சு சார். சரி சரிங்க. அப்புறம் ஆபரேஷன் பண்ணும் சார், அது சரியாயிடுச்சு. அது ரெண்டுலயும் பிளேட் வச்சிருக்காங்க சார், இப்ப ஒரு மாசம் ஆயிடுச்சு சார். மொட்டிக்கிட்ட ஒரு சின்ன ஹோல் போட்டு மாதிரி அதுல இருந்து நேரா பிளேட் வச்சிருக்காங்க சார் உள்ள. சரி, பிளேட்டுங்களா இல்ல ராட் வச்சிருக்காங்களா? ராடுங்க சார். ராட் இருக்கு மேலே. ஆமா சார். சரி, கீழே ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருக்காங்க சார், மேல ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருக்கேன்னு சொன்னாங்க சார். சரி, இப்ப வலியில ஆனா முட்டிக்கிட்ட மட்டும் ரொம்ப வலிக்குதுங்க சார். ரைட்டா, மூட்டு வழியா அந்த நெயில் போனதுனால கொஞ்சம் அந்த தசைகள் ஹீல் ஆகிறதுக்கு ஒரு 6 weeks to 8 weeks ஆகுங்க சார். பட் மூட்டை சுற்றி இருக்க தசைங்களுக்கு கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் பண்ணணுங்க சார். அது பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். முட்டி போட்டு பண்ணுற வேலைகள்லாம் எதுவும் அவாய்ட் பண்ணுங்க கொஞ்சம் நாளைக்கு. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வேலூர் பேசுகிறேன். டாக்டர் லைன்ல இருக்காங்க சார், நீங்க பேசலாம். கண்டிப்பா டாக்டர், இந்த மூட்டு தொடர்பான ப்ராப்ளம், அதுவும் குறிப்பிட்டு 40 வயதுக்கு மேல இந்த மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக இருக்கிறது. அந்த லிகமெண்ட்டும் டயர் ஆகுது நிறைய பேருக்கு. லிகமெண்ட் டயர் ரொம்ப காமனா இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒரு சின்ன அடிப்பட்டாலும் சரி ஆகுது. இதை எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம், என்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் மெத்தட் அப்படிங்கறது எடுத்துக்கலாம், அல்லது என்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கறத பண்ணலாம், இது என்னுடைய முதல் கேள்வியாக நான் வச்சுக்கிறேன். கேள்வி, இந்த மூட்டு பந்து கிண்ணம் இது வந்து சில பேருக்கு தக்கனை இறங்கிடும். இந்த மூட்டு பந்து கிண்ணம் வந்து இறங்கறதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது என்ன? அது இறங்கிய மூட்டு பந்து கிண்ணம் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ஆபரேஷனா தான் கன்சிடர் பண்ணுவாங்களா? அதுக்குரிய சிகிச்சை முறைகள் நவீனமா ஏதாவது வந்திருக்கா? இதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா டாக்டர்? கண்டிப்பா. முதல்ல நீங்க மூட்டு வலிக்கு சொன்னது வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணது முதல் வந்து வெயிட் வந்து ரொம்ப ஓவர் வெயிட் ஆகாம பாத்துக்கணுங்கம்மா. அதுக்கான டெய்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ், ரெண்டாவது எலும்புக்கு தேவையான அத்தியாவசிய சாப்பாடு, அண்ட் சன்லைட்டில் முடிஞ்ச அளவுக்கு அந்த நீங்கள் பண்ணுற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சன்லைட்டில் பண்ணணுங்கம்மா. இது மூணு. ரெண்டாவது தேய்மானம் வராமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப சம்மணங்கால் போட்டு உட்காரதோ குத்துக்கால் வைக்கிறதோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு, நீ பெயின் வரதுக்கு முன்னாடியே லைக் அந்த சிம்டம்ஸ் ஏர்லி சிம்டம்ஸ் டைமே நல்லா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த நீயை கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாங்கம்மா. ஒன்று. ரெண்டாவது உங்கள் தோள்பட்ட பந்துக்கு இன்னும் இறங்குறது பற்றி கேட்டிங்க. இப்போ இந்த ஷோல்டர் டிஸ்லொகேஷனுங்கிறது யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் இன்வால்வ் ஆகிறவங்களோ இல்லை ஒரு சிலவங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் ஷாக்கும் போது கூட மூட்டு நழுவுன மாதிரி வந்து அந்த கிண்ணத்தில் இருக்கிற டிஷ்யூஸ் கிழிஞ்சிருங்கம்மா. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த பயம் இருக்கும், தோள்பட்ட வெளியே வர பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இப்போ நம்ம ஒரு 4 தடவை ஒரு வருஷத்தில் வந்திருக்கு, 5 தடவை வந்திருக்குன்றப்படும்போது நம்ம எம்ஆர்ஐ பண்ணி அந்த லேப்ரமில் எதுவும் டயர் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம கீஹோல் சர்ஜரி மூலமாகவே அதை சரி பண்ணலாங்கம்மா. பட் அந்த எம்ஆர்ஐயில் பண்ணும்போது ப்ளஸ் ஒரு சிடின்ற ஒரு அடிஷ்னல் இமேஜிங்கும் பண்ணும்போது அந்த கிண்ணத்தில் வந்து எதுவும் போன் லாஸ் இருக்கான்றது நம்ம எவாலுவேட் பண்ணணும். அப்படி போன் லாஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஓப்பன் சர்ஜரி மாதிரி பண்ணி போன் பிளாக் சர்ஜரிஸ்ன்னு ஒன்று பண்ணணுங்கம்மா. ஸோ அந்த பந்தை மெயினாக வெளியே வராமல் பார்த்துக்கிறதுக்கு தோள்பட்டையில் சுற்றி இருக்கிற ஒரு பர்டிகுலர் போன் எடுத்து முன்னாடி வச்சு ஒரு ஸ்க்ரூ போடும்போது அது போன் பிளாக் அந்த மூட்டை வெளியே வராமல் பார்த்துக்கும். அது மாதிரி ப்ரொசீஜர்ஸும் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோங்கம்மா. ஓகே. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? என்னோட பேர் ராஜசேகருங்க, திருப்பூர்ல இருந்து கால் பண்றேங்க. டாக்டர் லைன்ல இருக்காங்க சார், நீங்க பேசலாம். மார்னிங் சார், சொல்லுங்க சார். எனக்கு பாத்தீங்கன்னா இப்போ கழுத்து வலி ஓவரா இருக்குது. சரிங்க சார். பைக்ல அதிகமா டிராவல் பண்ணுவோம் சார். சரிங்க சார். ஏஜ்ங்க சார் உங்களது? 31ங்க சார். சரி, என்ன மாதிரி ஜாப் சார் உங்களது? என்னது? கார்மெண்ட் ஃபீல்ட் சார். என்னங்க சார்? சாரி, கார்மெண்ட் ஃபீல்டிங் சார். ஓகே. வெயிட் தூக்குறது அது மாதிரி ஏதாவது உண்டுங்களா சார்? வெயிட் தூக்குறதெல்லாம் எதுவும் இல்லைங்க சார். சிஸ்டம்ல ஆப்ரேட் பண்றது உண்டுங்களா? ஆ, சிஸ்டம்ல ஆப்ரேட் பண்றது உண்டுங்க சார். சரிங்க சார். அதான் இது மோரா வந்து உங்க வர்க் ரிலேட்டட்னால வர பெயின் தான் சார். மோர் ஆஃப் ஸ்ட்ரெயின் மாதிரி தாங்க சார் இது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நெக்கை சுற்றி இருக்கிற மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ் சார் டே டு டே பேஸிஸில் நீங்கள் பண்ணணுங்க சார். அண்ட் பைக் ட்ராவலோ அது ப்ளஸ் சிஸ்டம் அவர் கம்மி பண்ணி அண்ட் கொஞ்சம் இன்பிட்வீன் ஸ்ட்ரென்தனிங் கொஞ்சம் பண்ணிங்கன்னா யூ கேன் ப்ரொடெக்ட் யுவர் நெக்குங்க சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் பொன்னேரி பண்ணுறோம். ஓகேங்க சார். டாக்டர் லைனில் இருக்காங்க, பேசலாம். நீங்கள் சொல்லுங்கள் சார். பேசலாம் சார், நீங்கள் டாக்டர் லைனில் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். எனக்கு பைக்கில் போகும்போது கார் வந்து மோதிச்சு சார். சரிங்க சார். தொடையிலேருந்து அடி பாதம் வரைக்கும் பிளேட் வச்சிருக்கு சார். சரி.
அது ஒரு அளவு ரொம்ப கொஞ்சம் அளவு வந்து மடிக்க முடியல சார், ஒரு ஒரு புடி அளவு மடிக்க முடியல சார். சரிங்க சார், இப்போ தொடைக்கு பிளேட் வச்சிருக்கா இல்லை ராட் வச்சிருக்காங்களா சார்? ராடு வச்சிருக்காங்க சார், நீட்டாக தொடையிலேருந்து முட்டிக்கு கால் பாதை வரைக்கும் ராடு வச்சிருக்கு சார். சரி, அது அந்த மடக்க முடியாதனால பிளேட்டு எடுப்பாங்களா சார்? அப்போ இப்போ அது ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுங்க ஐயா? 10 மாதம் ஆயிடுச்சு சார். அதான் சார், இப்போ யூஸ்வலாக இந்த எலும்பு பார்த்தீங்கன்னா நம்ம இம்ப்ளான்ட் ஏன் எடுப்போம்னா 2 வருஷம் மினிமம் ஆகுங்க, அது அதுக்கப்புறம் தான் அந்த இம்ப்ளான்ட் எடுப்போம். எடுக்கிறதுக்கான ரீசன் வந்து ஒன்று, அதனால் வந்து இப்போ ஏதோ ஒரு போன் மேலே அழுத்தம் இருக்குதோ இல்லை வந்து இன்ஃபெக்ஷன் ஏதோ இருந்தால் தான் அந்த இம்ப்ளான்ட் எடுப்போம். ஸோ அதனால் எதுவும் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை அப்படின்ற போது நம்ம இம்ப்ளான்ட் எடுக்க மாட்டோங்க. அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாமே நம்ம டைட்டானியம் இம்ப்ளான்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை எடுக்கணுன்ற நெசசிட்டி இல்லைங்கய்யா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கார்த்திக், தாம்பரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். டாக்டர் லைனில் இருக்காங்க சார், பேசலாம். சொல்லுங்க மிஸ்டர் கார்த்திக். சொல்லுங்க சார். சார், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பைக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரிங்க. அதனால் புத்தூரில் போய் கெட்டு போட்டிருந்தோம், இப்போ தான் கெட்டு ரிமூவ் பண்ணோம். எங்கே அடிபட்டுருக்குங்க சார்? ரைட் காலில் முட்டுக்கு கீழேயும் லெஃப்ட் ஹேண்டிலையும் அடிபட்டுச்சு. சரிங்க சார். லெஃப்ட் ஹேண்டில் உடஞ்சிடுச்சு. நாங்கள் சரி, காலில் மாத்திரம் கிராக் ஆயிருக்குது, கெட்டு போட்டால் சரி ஆயிரும் அப்படின்னா. ஓகே, ஓகேங்க சார். இப்போ எல்லாம் கெட்டு போட்டு ரிமூவ் பண்ணி கழட்டிட்டோம், ஆனால் ஸ்டக் ஆகி அப்படியே நிற்கிற மாதிரி நிற்கிது. இது முட்டி அசைவு இல்லைங்களா? முட்டு அசைவம் இல்லை, கையும் அப்படியே பாதியிலே தான் நிற்கிது. இப்போ மாவுக்கட்டு அந்த புத்தூர் கட்டு எது வரையும் போட்டிருந்தாங்க சார்? தொடையிலிருந்து கால் குதிங்கால் வரையும் போட்டிருந்தாங்களா? குதிங்கால் வரைக்கும் போட்டிருந்தாங்க, கையுமே அதே மாதிரி தான் ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அதான் சார், இப்போ சுற்றி இருக்கிற தசைங்க எல்லாமே லைக் வீக்னஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க சார். சூம்பி போயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவோம், வீக் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஸ்டிஃபாக இருக்கிறதுனால நம்ம இப்போ கொஞ்சம் ஃபிசியோதெரப்பி ட்ரை பண்ணி பாருங்கள் சார். நியர் நார்மலுக்கு வரும்னு சொல்ல மாட்டேன், பட் ட்ரை பண்ணி பார்த்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் சார் அதில். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். அருங்கோட்டையிலேருந்து பாண்டியன் பேசுகிறேன். டாக்டர் லைனில் இருக்காங்க சார், நீங்கள் பேசலாம். சொல்லுங்கள் மிஸ்டர் பாண்டியன். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள் சார். வணக்கம். வயசு எனக்கு 73 ஆகுது. சரிங்க சார். 1.5 மாசத்துக்கு முன்னாடி காய்ச்சல் வந்தது, 3 நாள். சரிங்க சார். அப்படியே மூட்டு வலி வந்துருச்சு, இன்னும் போக மாட்டேங்குது, 1.5 மாசம் ஆச்சு. சரிங்க சார். பிளட் டெஸ்ட் எதுவும் பண்ணீங்களா சார் அந்த சமயத்தில்? ஆமாம், அங்கே மதுரையில் பார்த்தோம், அவங்க எல்லாமே நார்மலாக இருக்குன்ட்டாங்க. சரிங்க சார். இதுக்கு முன்னாடி எதுவும் மூட்டு வலி இருந்திருக்குங்களா உங்களுக்கு? அப்படிலாம் இல்லை சார், நாங்கள் எதுவும் இல்லை, வாத்திய அறிஞர் பிளேயரு. சரிங்க சார். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இஎஸ்ஆர் சிஆர்பி அண்ட் டோட்டல் கவுண்ட்லாம் பண்ணி அதெல்லாம் வித்இன் நார்மல் லிமிட்ஸில் இருந்துச்சுன்னா இது வந்து மோர் ஆஃப் அந்த போஸ்ட் வைரல் ஆர்த்ராலஜியான்னு சொல்லி சொல்லுவோம் சார். அவங்களுக்கு ஒரு கோர்ஸ் ஆஃப் ஷார்ட் ஸ்டீராய்ட் மாதிரி கொடுப்போம், அதில் கொஞ்சம் அந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்க இன்ஃப்ளமேஷன்லாம் கொஞ்சம் குறைஞ்சதுன்னா அந்த பெயின் குறைஞ்சிரும் சார் உங்களுக்கு. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், நாங்கள் டாக்டர்கிட்ட பேசுகிறீங்களா? ஆ, பேசலாமா? டாக்டர் லைனில் இருக்காங்க. மார்னிங், சொல்லுங்கம்மா. சார், நான் வந்து நன்னியில் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நன்னியிலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கம்மா. என் பேர் வேம்பு சார். எனக்கு வந்து லெஃப்ட் சைடு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி விரல்லேருந்து ஒரு கை முழுக்கு இருக்குது சார். சரிங்கம்மா. கழுத்துலேருந்து எதுவும் வலி இருக்குங்களாம்மா? எலும்பு தேஞ்சு இருக்கு, ஆப்ரேஷன் பண்ணு சொல்கிறாங்க சார், பயமாக இருக்குது சார். கேப்சூல்லாம் சாப்பிடக்கூடாது சார். எவ்வளோ ஏஜுங்கம்மா உங்களுக்கு? எனக்கு 42 சார். கழுத்துலேருந்து வலி பரவற மாதிரி இருக்குங்களா விரலுக்கு? ஆமாம் சார், கழுத்துலேருந்து வலி கை வரைக்கும் விரல் வரைக்கும் கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி விடுவிடுன்னு ஏறுது சார். சரிங்கம்மா. எவ்வளோ நாளாக இருக்குங்கம்மா அது? எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சுளுக்கும் மாதிரி வந்தது சார், இப்போ ஒரு 2 மாசமாக தான் சார் இப்படி இருக்கு. கை எதுவும் மறுத்த மாதிரி இருக்குங்களாம்மா? ஆ, மரத்து போடு சார் அடிக்கடி. சரிங்கம்மா. அதான் நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு ஸ்பைன் டாக்டரை பார்க்கணுங்கம்மா. எம்ஆர்ஐ எதுவும் எடுத்திருக்கீங்களா கழுத்துக்கு? மருத்து போயிருக்கிறதெல்லாம் குறையும்மா. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? ஸ்ரீனிவாசன் ஃப்ரம் வெல்லூர் மேம். டாக்டர் கிட்ட நீங்க பேசலாம் சார். சொல்லுங்க சார். மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நம்ம அதாவது தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஒன் சைடாக படுத்தா அதே மாதிரி அந்த அப்படியே கையெல்லாம் ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கு, மறுபடியும் ரிலீவ் ஆகிறதுக்கு ரொம்ப பெயினாக இருக்கு. சரிங்க சார். அதாவது தலை ஒன் சைடு படுத்து வச்சாலும் அப்படியே பிடிச்சிருக்கு, கை கை கூட அப்படியே மடிக்கு படுத்தா கூட அப்படியே பிடிச்சிருக்கு சார். அதுக்கு என்ன? எவ்வளோ ஏஜ் சார் உங்களது? எனக்கு 27 ஆகுது சார். என்னவா இருக்கீங்க சார் நீங்கள் ஒர்க் வைஸ்? ஒர்க் வைஸ் வந்து குவாலிட்டி இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்க சார். ஐ திங்க் இது மோர் ஆஃப் நீங்கள்
ஜென்ரல் பாடி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் மட்டும்தான் சார் இதுக்கு. அண்ட் ப்ளஸ் உங்கள் பாடியோட கால்சியம் விட்டமின் டிலாம் செக் பண்ணுங்க, அதெல்லாம் நார்மலாக இருந்துச்சுன்னா ஜென்ரல் பாடி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் மட்டும் ஷுட் பி எனஃப் சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ டாக்டர் கிட்ட பேசணுங்க. நான் பேசலாமா? டாக்டர் லைன்ல இருக்காங்க. மார்னிங்மா, சொல்லுங்க டாக்டர். வணக்கம். சொல்லுங்க. எனக்கு இடுப்புல இருந்து அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி ஆகுதுங்க. பத்துன்னு இருந்தா ஒன்னும் இல்லை, உக்காந்து இருந்தா ஒன்னும் இல்லைங்க. தூங்கி எழுந்தோம்னா அப்படியே ஷாக்கு தான், நிக்க முடிய மாட்டேங்குது. உக்காந்துட்டா நல்லா இருக்குதுங்க. பத்து நாள் பிசியோதெரபி செஞ்சேன், எக்ஸசைஸ் செய்தா கொஞ்சம் சுமார் நிக்கவே முடிய மாட்டேங்குதுங்க. எவ்வளவு ஏஜ்ங்கம்மா அப்போ? எனக்கு 62ங்க. 11 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி இருந்தது, அப்புறமா சரியாயிடுச்சு, மறுபடியும் இப்ப வந்திருக்குங்க. சரிங்கம்மா. இப்பதான் சமீபத்துல எக்ஸ்ரே எடுத்தீங்களாம்மா? எக்ஸ்ரே எடுக்கல, எக்ஸ்ரே எல்லாம் செய்தாரு, மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு, ஒன்னும் பெட்டர் ஆகலங்க. இது எனக்கு ரொம்ப இதுவா ப்ராப்ளமா, எந்த வேலையும் செய்ய முடியல. முதுகுல வந்து ஏஜ் ரிலேட்டட் வேரண்டயர் ஜாஸ்தியாவோ இல்லை டிஸ்கோடதோ இல்லை லிஸ்தசிஸ் மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நம்ம அதை ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பெயின் குறையுங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் சார். கும்பகோணத்துலேருந்து நாகலட்சுமி பேசுகிறேன் மேம். ஓகேம்மா, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். ஷோல்டர்லேருந்து ஒரு குப்பர் அப்படியே கீழே விழுந்துட்டேன். சரிங்கம்மா. அந்த விழுந்ததுலேருந்து இந்த கை வந்து பேக்லேயும் போகல, ஃப்ரண்ட்லேயும் வரல, கீழேயும் வர மாட்டேங்குது, தலையெல்லாம் வர முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. கொஞ்சம் பகல்லலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, ராத்திரியில் ரொம்ப வலி தாங்க முடியலங்க சார். சரிங்கம்மா. எவ்வளோ ஏஜ்மா உங்களுக்கு? எனக்கு 51ங்க சார். சுகர் இருக்குது, பிபி இருக்குது. சரிங்கம்மா. அதான் இப்போது நான் இப்போது டிஸ்கஸ் பண்ணிவிடாமல் அது பேர் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லி சொல்லுவோம்மா. உங்கள் தோள்பட்டை சுற்றி இருக்க தசையெல்லாம் இறுகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இனிஷியல் இது ஸ்டேஜஸ் பிளட் சுகர் எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கம்மா, அதை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ எவ்வளோ நாளாக இருக்குன்னு சொன்னீங்கம்மா? அது 1.5 வருஷமாக இருக்குங்க சார். 1.5 வருஷமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸாக இருந்தால் யூஸ்வலாக இந்த ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் போட்டால் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுங்கம்மா. நம்ம 1.5 வருஷம் ஆனதுனால மேபி உங்களுக்கு ஒரு கீஹோல் சர்ஜரி மாதிரி தேவைப்படும்மா. அதை பண்ணி அந்த கேப்சியூல் ரிலீஸ் பண்ணோன்னா உங்களுக்கு நல்ல ரிலீஃப் இருக்குங்கம்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? சார், தேனி மாவட்டம் ஜெயபிரகாஷ் பேசுகிறீங்க மேடம். ஓகேங்க சார். டாக்டர் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், ஒரு 7-8 வருஷத்துக்கு தண்டு வரம் பிரச்சனை, ரெண்டு ஒரு சர்ஜரி பண்ணிட்டு வந்தேன் சார். முதுகுல ஆபரேஷன் சொல்லுங்க. ஆமா சார், ஆமா சார். சரிங்க சார். இது ஒரு 6 மாசமா வலி விடவே மாட்டேங்குது சார், குனிய முடியல, நிமிர முடியலங்க சார். கால் எதுவும் மறுத்த மாதிரி இருக்குங்களா சார்? இல்லைங்க சார், அதெல்லாம் இல்லைங்க சார். குனியிறது நிமிரவே முடியலைங்க சார். வெயிட் ஒரு 10 கிலோ கூட பேனல் வைக்க முடியலைங்க சார். என்ன வேலை சார் உங்களது மெயினா? நான் விவசாயம் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார். இப்போ எதுக்காக அப்போ ஆப்ரேஷன் பண்ணேன் சார்? 10 வருஷம் முன்னாடி ஏதோ உள்ள சவ்வு கிழிஞ்சு இருக்குன்ற ஆப்ரேஷன் பண்ணேன் சார். முதுகில் எதுவும் இப்போ ராடோ பிளேட் மாதிரி எதுவும் வச்சாங்களா? ஆமாம் சார், ஏதோ ஒன்று போல்டோ லாடோ ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க சார். சரிங்க சார். அதான் இப்போ நம்ம புது எக்ஸ்ரே அண்ட் எம்ஆர்ஐ நம்ம எடுத்து பார்க்கணுங்க சார். அதில் எதுவும் டேமேஜ் இருக்கா இல்லை புதுசாக எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்றதை நம்ம ஸ்கேன் எடுத்தால் தாங்க சார் தெரியும். ஓகேங்க சார். நெக்ஸ்ட் கால். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? சண்முகம், குடியாத்தம், வேலூர் மாவட்டம். டாக்டர் லைன்ல இருக்காங்க, நீங்க பேசலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். எனக்கு இந்த குதிக்கால் வந்து இந்த நெருங்கி முள்ளு மாதிரி எலும்பு முளைக்குதுன்றாங்க, ரொம்ப வலிக்குது சார். ரொம்ப வலிக்குது. வயசுங்க சார்? 42 சார். சுகர் இருக்குங்களா சார்? சார், சுகர்லாம் எதுவும் இல்லை சார். சரி, காலையில் எழுந்திரிச்சோன்னா குதிங்கால் ஊன முடியுதுங்களா தரையில? ஐயோ, அதுதான் சார் ரொம்ப அதான் பிரச்சனை இருக்கு. அந்த தூங்கி எழுந்து கீழே தரையில் வைக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகுது சார். சரிங்க சார். பட் ரெகுலராக வீட்டில் ஸ்லிப்பர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவீங்களா? ஆ, ஓகே. இல்லை சார், அதெல்லாம் இல்லை சார், அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. அதான் இப்போ குதிங்கால் தசைங்கள்லாம் கொஞ்சம் இன்ஃப்ளேம் ஆயிருக்குங்க சார், வீங்கி போயிருக்கு. ஸோ ஃபிசியோதெரப்பி கிட்ட அல்ட்ராசவுண்ட் தெரப்பின்னு ஒரு 1 வீக் பண்ணுங்க. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டேப்லெட்ஸ், அப்புறம் ரெகுலராகவே எம்சிஆர் ஃபுட்வேர்னு சொல்லி கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் சார். அது யூஸ் பண்ணால் கொஞ்சம் அந்த தசைங்கள்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம், ஹலோ டாக்டர். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் சாதிக் பாட்சா சார், இனாங்குளத்துலேருந்து பேசுகிறேன். டாக்டர் லைனில் இருக்காங்க, நீங்கள் பேசலாம். சொல்லுங்கள் சார். டிவி வால்யூம் கம்மி பண்ணிவிடுங்க சார், பேசலாம். சார், நான் படுத்து இருக்கும் போது அப்படி பின்னாடி பேக் சைடு கை வைக்கும் போது படுத்து இப்படி பேக்ல கை போச்சுன்னு வச்சுக்க சார். சொல்லுங்க சார். அப்ப
ஹலோ. ஓகே, நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம் மேடம், நான் கரூர்லேருந்து கோவிந்தசாமி பேசுகிறேன் மேடம். டாக்டர் கிட்ட பேசலாம் சார். மார்னிங் சார், சொல்லுங்க. குட் மார்னிங் சார். சார், இந்த லெஃப்ட் ஷோல்டர் பால் ஜாயிண்ட்ல வந்து ஒரு 10 இயர்ஸாகவே அந்த இது வந்து ஒரு மூமெண்ட் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன், ஆனால் 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ண முடியுது. சரிங்க சார். அந்த ஃப்ரண்ட்ல வந்து நம்ம ஆர்ம் வந்து எடுத்துட்டு போறப்ப அது கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து மேலே போகுது. சரிங்க சார். இது வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகுது டாக்டர், அதாவது ஆனால் 360 டிகிரி வந்து ரொட்டேட் பண்ண முடியுதுனால. சரிங்க சார். அதில் நான் வந்து பேசிக்லி வந்து அந்த டயட்டிக்னா ஓகே, அது வந்து எப்படி டாக்டர், ஃபிசியோதெரப்பி மூலமா பண்ணலாமா இல்லைனா வேற ஏதாச்சும்? ஐ திங்க் ஃபிசியோதெரப்பி ஷுட் பி இனஃப் சார். ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் அதேசிவ் கேப்சுலைட்டிஸ்ன்னு தாங்க சார் சொல்லுவேன். கொஞ்சம் அந்த போஸ்டீரியர் கேப்சூல் ஸ்ட்ரெச்சஸ், ஷோல்டர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ்லாம் கொஞ்சம் பண்ணிங்கனாலே போதுங்க சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம், லைன்ல இருக்கீங்கம்மா, பேசலாம். ஓகே சார், சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? என் பேர் பாபு மேடம். டாக்டர் கிட்ட பேசலாங்களா? பேசலாம் சார், லைன்ல இருக்காங்க சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். சார், இந்த இடுப்புக்கு கீழே பயங்கரமா வலிக்குது சார். சரிங்க சார். இந்த பக்கம் திரும்பி திரும்பி எந்திரிக்கும் போது ஷாக் அடிச்ச மாதிரி கிர்னு வருது சார். சரிங்க சார். முதுகுல வலி இருக்குங்களா சார்? முதுகுல வலி இருக்கு சார், நடுவுல. எவ்வளவு நாளா இருக்குங்க சார்? இந்த ஒரு 3-4 டேஸா சார். வெயிட் எதுவும் தூக்குனீங்களா அப்ப சமீபத்துல, இல்ல கீழே எதுவும் விழுந்தீங்களா? விழுந்ததுனால சுத்தி முதுகு சுத்தி இருக்கிற அந்த தசைகள்லாம் கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு, ஸ்பாசம்ல இருக்குங்க சார். ஸோ ஐஸ் பேக்ஸ் பிளஸ் மசில் ரிலாக்ஸன்ஸ் ஒரு 5 டேஸ் ட்ரை பண்ணுங்க, அதுல சரியாகலாம் போது நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாங்க சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்க? வணக்கங்க, நான் வந்து கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. ஓகேம்மா, நீங்க டாக்டர் கிட்ட பேசலாம். சொல்லுங்கம்மா. காலையில் வாக்கிங் போறேங்க. வாக்கிங் போனா கால் முட்டி வந்து வலி ஆரம்பிச்சிருக்குங்க. ஒரு வாரம் வாக்கிங் போயிட்டு இருந்தேன். சரிங்கம்மா. ஒரு வாரமா முட்டி ஸ்பீடா நடக்கும்போது பயங்கர வலி எடுத்துக்குதுங்க. சரிங்கம்மா. உங்க ஏஜ்ங்கம்மா? ஏஜ் 60ங்க. சரிம்மா. மூட்டு எதுவும் நழுவுற மாதிரி இருக்காம்மா? இல்லைங்க, நழுவுற மாதிரி இல்லைங்க. மூட்டு வீங்குதுங்களா? இல்லைங்க, வீக்கமெல்லாம் எங்க கிடையாதுங்க. சரிங்கம்மா. இப்போ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா இல்லை இப்போதான் சமீபத்தில் வாக்கிங் ஆரம்பிச்சிருக்கீங்களாம்மா? முதல்ல போயிட்டு இருந்தேங்க, இடையில நிறுத்திட்டேன், இப்போ வந்து. சரிங்கம்மா. அதான் இப்போ வாக்கிங் இடுப்பு வலின்னு சொல்லி விஷய தெரிவியெல்லாம் பண்ணி அதுக்கு வேண்டி நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் இடுப்பு வலிக்கு. சரி. இப்போ வாக்கிங் போன ஒரு வாரம் வாக்கிங் போனேன், ஸ்பீடா நடக்கும்போது முட்டி வலியை எடுத்துருக்கு ரெண்டுமே. அதாம்மா, இப்போ ஏஜ்னால கொஞ்சம் வேரண்டாக இருக்குங்கம்மா. ரொம்ப நாள் கழிச்சு ஆரம்பிக்கும் போது டியூரேஷன் கொஞ்சம் அந்த நடக்கிற டிஸ்டன்ஸும் சரி டைமிங்கும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கம்மா. ரெண்டாவது, மூட்டு சுற்றி இருக்க தசைகளுக்கு முதல்ல கொஞ்சம் வார்ம் அப் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறமா வாக்கிங் போகலாம்மா. நெக்ஸ்ட் காலர் டாக்டர். யா. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ. வணக்கம் மேடம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் எங்கே இருந்து கால் பண்ணுறீங்க? சார், பாண்டிச்சேரியிலேருந்து அனந்தராஜ் மேடம். ஓகே சார், நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். சார் வணக்கம். சொல்லுங்கள். வணக்கம் சார், சொல்லுங்கள். சார், ஒரு 3-8 வந்து பேக்ல பெயின் ரொம்ப இருக்கு சார். அது பார்த்தீங்கன்னா ஒரு L4-L5 வந்து வெளில வந்துருச்சு சொல்லியிருந்தாங்க. சரிங்க சார். லெஃப்ட் ஃபுட் பார்த்தீங்கன்னா அடிப்பாலம் ஃபுல்லாக மறுத்து போயிருக்கு சார். அது காலையில தூங்கி எழுச்சுன்னா ரொம்ப வலிக்கு சார். நானும் எவ்வளோ டாக்டர்கிட்ட பார்த்துட்டேன், ஒன்றும் அந்த வலி இருந்துட்டு தான் சார் இருக்கு ஒரு 3-8. சரிங்க சார். எப்போ எம்ஆர்ஐ பண்ணதுங்க சார்? எம்ஆர்ஐ வந்து ஒரு 3 வருஷம் இருக்கு சார் பண்ணி. சரிங்க சார். இப்போ தான் ஒரு புது எம்ஆர்ஐ எடுத்து பார்க்க வேண்டியது இருக்கும் சார். மறுத்து போயிருக்குன்னும் போது டிஸ்க்கு வந்து கொஞ்சம் நிறைய ப்ரெஷர் இருக்குங்க சார் நர்வ் மேலே. ஸோ அது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிருக்கா 3 இயர்ஸ்க்கும் இப்போ இருக்கிற எம்ஆர்ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அந்த நர்வ் மேலே இருக்க ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு சர்ஜரி பண்ணால் அந்த மறுத்து போயிருக்கிறத இம்ப்ரூவ் பண்ணலாங்க சார். நெக்ஸ்ட் காலர் டாக்டர். யா. வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம்மா, லைனில் இருக்கீங்க, பேசலாம். மேடம், நான் செங்கத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகேம்மா, நீங்கள் டாக்டர் கிட்ட பேசலாம். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். இந்த முதுகு பின்னாடி பயங்கரமாக வலிக்குதுங்க சார். கால் ரெண்டும் பயங்கர வலி சார், நடக்கவே முடியல, நிற்க முடியல சார். எவ்வளோ நல்லா இருக்குங்கம்மா அதெல்லாம்? அது இருக்குது சார், இப்போ ஒரு 10 வருஷம் மேலே இருக்குது சார் அது. சரிங்கம்மா. எவ்வளோ வயசுங்கம்மா உங்களது? 42 வயசு ஆகுது சார். சரி. என்ன வேலைம்மா உங்களது?
ஓகே டாக்டர். ஸோ இவ்வளோ நேரம் வந்து மூட்டை சம்பந்தம் அண்ட் எலும்பு அது சம்மந்தமான நிறைய கேள்விகளுக்கு வந்து தெளிவாக விளக்கமாக பதில் சொன்னீங்க. அந்த ஷோவில் வந்து கலந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. இதே மாதிரி வேறு ஸ்பெஷலிஸ்டோட நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அண்டில் தன் இட்ஸ் ஃபைவ் ஃப்ரம் சுமித்ரா. இது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், உங்கள் மக்கம் முழுங்கும். ஹலோ டாக்டர்.